சார் சார், புதுசாக கட்சி ஆரம்பித்த நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் ஆரம்பித்த கட்சிக்கு வேணா நான் தலைவனாக இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு எப்பவும் சாதாரண தொண்டனாக இருந்து தான் சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் எப்பவும் பல்லு விளக்காமல் தான் சோறு தின்னுவேன். வாய் ரொம்ப நாரினப்ப அதை நான் பெருசாக கண்டுக்கலை. காலங்காத்தால் காப்பி எப்போ பேஜார் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போது நான் மெசல் ஆயிட்டேன். சரி, இதை எப்படியே விடக்கூடாதுன்னு எங்கள் ஆயாவாண்ட கேட்டப்போ அந்த கேவி சொல்ச்சி அடுப்பாங்கரியை எடுத்து பல்லு துளக்கடின்னு, அது மெய்யாலுமே வேலை செய்யுது. தேங்க்ஸ் அடுப்பாங்கரி. இங்கே பாருபட்டு என்னதான் வேண்டாம்னு ஒதுக்குனாலும் கருப்பந்தான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தாய்மாம. எந்த முறையாக இருந்தாலும் அதை செய்கிற உரிமை இந்த கருப்பனுக்கு தான் இருக்கு. வீடு தேடி வந்தவனை வாசலில் நிற்க வைக்காம உள்ளவான் கூப்பிடுறதா மரியாதை. பீட்டர், ஜீசஸ் கிட்ட என்னப்பா வேண்டிக்கிட்ட? ஃபாதர், என் ஃப்ரெண்டு மோசஸ்க்கு ஒரு வாரமாக மோசன் வரலை, அதனால் மோசஸ்க்கு மோசன் நல்லா வரணும்னு ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிட்டேன் ஃபாதர். அண்ணே, கையில் ஒரு 12 ரூபா இருக்கு, என்னென்ன பண்ணலாம்? 12 லட்சம்னு நினைக்கிறேன். டே தம்பி, செங்கல்பட்டு பக்கத்தில் 1/2 கிரவுண்டு இடம் வாங்கி போடு. வேண்டாம்ண்ணே. அப்புறம் 2 ஆட்டோவை வாங்கி வாடகைக்கு விடு. அதுவும் வேண்டாம்ண்ணே. அப்புறம் என்ன தாண்டா பண்ணலான்ற? ஆளுக்கு ஒரு வடை வாங்கி சாப்பிட்லாண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, நேற்று உடச்ச பூசணிக்காயிலிருந்து 12 ரூபா சில்லறையாக கிடச்சிது, அதை சொன்னே. ஆ யாலா ஜாக்கு, எதுக்குள்ள நெய் டப்பால மணல் அள்ளி போட்டிருக்க? ஆத்தா, டிவி விளம்பரத்தில் மணல் மணலாக நெய்யின்னு சொல்கிறாங்க ஆத்தா. டப்பாவை திறந்து பார்த்தா நெய் மட்டும்தான் இருக்குது, மணலை காணும் ஆத்தா. அதுக்கு தான் கொஞ்சம் மணல் அள்ளி போட்டேன் ஆத்தா. ஆ, அந்த சாமியார் எது சொன்னாலும் நடக்குதாமே. இன்னைக்கு என்ன சொன்னார்? என் கையை நான் கழுவுனாதான் என் அழுக்கு போகும், உங்கள் கையை நீங்கள் கழுவுனாதான் உங்கள் அழுக்கு போகும்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அழுக்கு போயிடுச்சே. ஆ, டே 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 டே, இறா 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 இறா, நீ என்னை எத்தனை அடிடா அடித்த? நான் உன்னை 12 அடி அடிச்சிருக்கேன்டா. அட பாவி, நான் உன்னை 1 அடி தான்டா அடிச்சிருக்கேன், இன்னும் 1 அடியாச்சு அடிச்சிடண்டா. இறா இறா. ஆ, நம்ம கேட்ஸ் அசோசியேஷனுக்கு புதிய தலைவராக மிஸ்டர் குண்டூசியை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்கள் யாருக்காச்சும் ஆட்சேபனை இருக்கா? அவன் என் மீன் மண்டையை பறிச்சு தின்னுட்டான். ஆமாம், அவன் என் ஆளையே தள்ளிக்கிட்டு போயிட்டான். குண்டூசி வேண்டாம். ஆமாம், அவன் வரக்கூடாது. ஆ, ஏலா பஸ்ஸில் கண்டக்டரு 17 ரூபா டிக்கெட் போக 3 ரூபா சில்லறை இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு இவன் என்ன சொன்னா தெரியுமா? 3 ரூபா சில்லறை இல்லாட்டி ப்ரூ கொடுத்துருன்னு சொல்லியிருக்கான். பஸ்ஸில் எல்லாம் சிரிச்சுட்டாவோ தெரியுமா?